வந்து நான் பிளான் பண்ணியிருக்கிறது வந்து பிக் போர் கிட்ட வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிக் போர் கிட் போடலாம் அப்படின்னு, பிக் போர் கிட்னா எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து 260cc, இது வந்து 199cc இல்லை, 260cc போடலாம். 260cc அப்புறம் ஹை லிஃப்ட் கேமு, வால்வ் அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஸோ எல்லாத்தையும் சேர்த்தா டோட்டலாக அப்படியே டாப் ஸ்பீடு வந்து ஒரு அளவுக்கு நம்ம வந்து ஒரு 160 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டாக்கு ஒரு 280 mm போர் கூட இருக்குது, சாரி 80 mm போர், சாரி மாற்றி சொல்கிறேன், அது வந்து 280cc சம்திங் கிட்ட வரும். அது போட்டோம்னா நம்ம டாப் ஸ்பீடு வந்து ஒரு 175 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதை நார்த்தில் வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு அதை பண்ணியிருக்கான். ஸோ அது ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் என்எஸ் வந்துட்டு ஒரு 65,000 கிலோமீட்டர் கிட்ட, 67,000 கிலோமீட்டர் கிட்ட வண்டி வந்து கம்ப்ளீட் பண்ண போகுது. ஸோ இன்ஜின் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு, பட் ஆனால் ஸ்டில் வந்து என்எஸ் வந்து நல்லா வெல் பர்ஃபார்ம்டு பைக்காக தான் இருக்குது. BS3 150, ஒரு 2 டேஸ் முன்னாடி வண்டி எடுத்துருப்போங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 157 வரைக்கும் டாப் ஸ்பீட் அட்டம் பண்ணுது வண்டி. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார், ஸோ நல்ல பில்டு ஆக்சுவலாக.